டக்குன்னு இப்போ மார்க்கெட் கீழே இறங்குது. அதில் ஒரு பெரிய கேண்டில் டவுன் சைடில் ஃபார்ம் ஆகி செல் கால் வருது. எப்படி சொல்கிறேன்னா, ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது பாருங்கள், அதை வச்சு தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டே மாறுது அப்படின்றத சொல்கிறேன். இது எப்படின்னா, இது ஒரு அமி புரோக்கர்னு ஒரு சார்ட்டு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலேட்டட் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் டிசைன் பண்ணி இதில் இன்புட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் கிடைக்கும், அதுவும் இமிடியேட்டாக கிடைக்கும். இமிடியேட்னா ஒன்றும் இல்லை, லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்ருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கு மார்க்கெட் ஓடிட்டுருக்கப்பவே அந்த கேண்டிலோட மூவ்மெண்ட் படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இமிடியேட்டாக கால்ஸ் வரும். பை பண்ணலாங்கல க்ரீன் கலர், இப்போ நமக்கு செல் கால், அதனால் ரெட் கலரில் ஓப்பன் ஆச்சு. அந்த கேண்டிலோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா இப்போ டிராஃபிக் சிக்னல் மாதிரி இதில் நமக்கு ரெட் கலர் க்ரீன் கலர்னு சிக்னல் வச்சு நமக்கு இதில் கால்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ ரெட் சிக்னல், ஸோ நமக்கு வந்து செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதுதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் குரிய லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட்டில் தெளிவாக எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு சேஃப் ட்ரேடுக்கு ஃபஸ்ட் டாரட் எங்கே வச்சுக்கலாம், இல்லை நான் கொஞ்சம் மார்க்கெட் இன்னும் கீழே போகிற மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்குன்னு எப்படியும் ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படி இன்னும் இறங்கும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் டாரட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் தான். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலேட்டடாக, அதுவும் ஒரு ரோபோட்டிக் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை மூவ்மெண்ட் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கால்ஸாகவே இமிடியேட்டாக கொடுத்துரும். அந்த கால்ஸ் வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே மார்க்கெட் அக்டோபர் 23rd ஒரு 10:00 மேலே நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு. 43,678 பண்ணலான்னு அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன், அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். 43,678 செல் பண்ணலான்னு வந்திருக்கு. கீழே 100 மேலே ஃபஸ்ட் டாரட், 200 மேலே செகண்ட் டாரட் இருக்குது, மேலே இருக்க லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். கரெக்டாக சொல்லணுன்னா 678 கால் வந்திருக்கு, 43,569 தான் ஃபஸ்ட் டாரட். ஒரு 5 வித்தின் ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச கால் வந்து ஒரு 50% ஆஃப் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்து அப் அண்ட் டவுன் வாலடைல், அந்த வாலடைலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கழிச்சு தான் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. நமக்கு கிடைச்ச கால் 678 வந்தது, 569 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் தரணும், இல்லை ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, டக்குன்னு கலர் வச்சு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம், எங்கே என்ட்ரி எடுக்கலான்றக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் எல்லாமே வந்துடும். அதை வச்சு உங்களோட இன்ட்ராடே பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.